வணக்கம் தலைப்புச் செய்திகள். தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இறந்தவரின் உடல் புதைக்கப்பட்ட சம்பவம். உடலை தோண்டி எடுத்து சுடுகாட்டில் புதைத்ததால் பரபரப்பு. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை இடமாற்றம் செய்யும் அரசின் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தல். ஏஐடியூசி சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மசோதாவை வாபஸ் பெற கோரி போக்குவரத்து சம்மேளனம் சார்பில் போராட்டம். சிஐடியூஏ சார்பில் உழைப்பாளர் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இறந்தவரின் உடல் புதைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் உடலை தோண்டி எடுத்து சுடுகாட்டில் புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த பொம்மையர்பாளையம் பகுதியை சார்ந்தவர் சுப்பிரமணி. இவர் கடந்த ஆண்டு வயிற்றுவலி காரணமாக அந்த பகுதியில் உள்ள முந்திரி தோப்பில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் அவரது உடலை பொம்மையார்பாளையம் சுடுகாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்யாமல் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் புதைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து நிலத்தின் உரிமையாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி உடலை வானூர் தாசில்தார் தலைமையில் தோண்டி எடுத்து சுடுகாட்டிற்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து தாசில்தார் உமா மகேஸ்வரன் தலைமையில் வருவாய் ஆய்வாளர் நீலகண்டன், விஏஓ வெங்கடேசன், நில அளவையர் ராஜா மற்றும் காவலர்கள், மீனவர் பஞ்சாயத்து சார்பில் உடலை ஜேசிபி இயந்திர உதவியுடன் தோண்டி எடுத்து சுடுகாட்டிற்கு சொந்தமான இடத்தில் புதைத்தனர். அடக்கம் செய்யப்பட்ட உடலை தோண்டி எடுத்து திரும்பவும் வேறு இடத்தில் அடக்கம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை இடமாற்றம் செய்யும் அரசின் உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி விற்பனை குழு ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட தலைமை அலுவலகம் முன்பு ஏஐடியூசி விற்பனை குழு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் 6 ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் விடவர் சந்தைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இன்று வரை 8 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள நிலுவை சம்பளம் உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் 17 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் அனைத்து தினக்கூலி ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த கோரியும் மற்றும் தட்டாஞ்சாவடியில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை தொடர்ந்து இந்த பகுதியிலேயே செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அரசு மாற்று இடம் கொடுப்பதற்கு உறுதியளித்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி அருகில் உள்ள நகராட்சி இடத்தினை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை ஏஐடியூசி விற்பனை குழு நலச்சங்கத்தினர் தட்டாஞ்சாவடி புதுவை விற்பனை குழு செயலர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு சங்க தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமை தாங்கினார். சங்க செயல் தலைவர் செல்வநாதன் மற்றும் சங்க செயலாளர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில ஏஐடியூசி செயல் தலைவர் அபிஷேகம், ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா மற்றும் ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். மசோதாவை வாபஸ் பெற கோரி போக்குவரத்து சம்மேளனம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. புதுவை சிஐடியூ சாலை போக்குவரத்து சம்மேளனம் சார்பில் கடலூர் சாலை உழைப்பாளர் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியூ செயலாளர் மதிவாணன் தலைமை வகித்தார். செயலாளர் சீனிவாசன் கண்டன உரையாற்றினார். நிர்வாகிகள் ராமசாமி, கொளஞ்சியப்பன், ரவிச்சந்திரன், மணிபாலன், ராஜ்குமார், பனிமலர், ராஜா, விஜயகுமார், அந்தோனிதாஸ், சத்தியமூர்த்தி, மருதப்பன், மனோகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு பொது போக்குவரத்து தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களை அப்புறப்படுத்தி கார்ப்பரேட் வசம் ஒப்படைக்கக்கூடிய சாலை போக்குவரத்து பாதுகாப்பு மசோதா 2019 என்ற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு வர உள்ளது. இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் போக்குவரத்து தொழில் அத்தனையும் தனியார் வசம் ஒப்படைக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், வாகன உரிமம் புதுப்பித்தல் தனியார் முதலாளியிடம் சென்றுவிடும். டிங்கர், வெல்டர், பெயிண்டிங் உட்பட துணை தொழில்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் செல்லும் என்பதால் இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். காப்பீடு, டோல்கேட், உரிமம் புதுப்பித்தல், கட்டணத்தை குறைக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலத்தில் மேலும் 3 நபர்களுக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சேர்ந்த 2 நபர்களுக்கும் காரைக்காலை சேர்ந்த 1 நபர் என 3 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது மருத்துவமனையில் 7 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 165,784 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 163,815 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் சிகிச்சை பலனின்றி இதுவரை 1,962 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளி புதுப்பிக்கப்பட்டு வண்ண ஓவியம் தீட்டப்பட்ட மழலையர் வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டது. பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளி புதுப்பிக்கப்பட்டு வண்ண ஓவியம் தீட்டப்பட்டு மழலையர் வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டது. நிதி உதவி வழங்கிய பத்மாவதி கேசவன் மற்றும் ஓவியர் விநாயகம் பாபு ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தன், சமூக நற்பணியாளர் திருவேங்கிடம், கிராம வானொலி இளைஞர் நற்பணி மன்ற செயலர் பாலபாஸ்கர், ரஞ்சித், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பாரதிதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் பூங்கோதை, ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகள் திருவிழா கண்காட்சியை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். நாட்டில் முதன்முறையாக தொடங்கப்பட்ட புதுவை காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளின் திருவிழா நடைபெற்றது. திருவிழா கண்காட்சியை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் பாலகாந்தி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் உசேன், கரிகாலன், வேளாண் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவில் மத்திய வேளாண் அமைச்சரின் இணையவழி நேரலை ஒலிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகள், விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் கருத்தரங்கு நடந்தது. விவசாய கண்காட்சியில் உயிரக பூச்சி, நோய் மேலாண்மை இடுபொருட்கள், தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் செயல்பாடுகள், திட்டங்கள், விவசாயிகள், மகளிர் சுய உதவி குழுக்களின் விளைபொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 15,000 உயர்த்தி வழங்க கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் மீன்வளத்துறை அமைச்சரிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு ரூபாய் 5,500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை ரூபாய் 15,000 அதிகரித்து வழங்க வலியுறுத்தியும் மீன்பிடி தடைக்கால நேரத்திலேயே வழங்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பில் முதலமைச்சர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதில் மாநில மீனவர் பாசறை செயலாளர் வினோத், இணை செயலாளர் மகேந்திரன், தொழிற்சங்க பாசறை செயலாளர் ரமேஷ் உட்பட நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மூலகுளம் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாக கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மூலகுளம் பாரிஸ் நகர் பெரம்பி ரோட்டில் அருள்மிகு ஸ்ரீ நாக கருமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் சித்திரை மாத சிவ பார்வதி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மாலை சீர்வரிசை புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விசேஷ ராக தாளங்களுடன் சுவாமிக்கு மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ பார்வதி அம்பாலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருபாலித்தனர். தொடர்ந்து பிடி சுற்றுதல், கண்ணூஞ்சல் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் சிவபெருமான் பார்வதிக்கு தாலி கட்டி அராக் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாலின் அருளை பெற்று சென்றனர். இறுதியாக திருமண வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அர்ச்சகர்கள் வெங்கடேச பெருமாள் மற்றும் கோவில் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொல்லம்பூர் ஊராட்சி நீண்ட நாள் கோரிக்கையான பேருந்து சேவையை அளித்த தமிழக முதலமைச்சருக்கு அப்பகுதி திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் தொல்லம்பூர் கிராமத்தில் பேருந்து சேவை அளிக்குமாறு அப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இதனையடுத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவால் தொல்லம்பூர் கிராமத்திற்கு பேருந்து சேவை துவங்கப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடர் முயற்சியால் கிடைத்த பேருந்து சேவைக்கு வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி, மாவட்ட பிரதிநிதி டி ஆர் இளங்கோவன், ஒன்றிய வார்டு கவுன்சிலர் மின்னல் சேகர் ஆகியோருக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் திமுகவினர் நன்றி தெரிவித்தனர்.
பெரிய முதலியார் சாவடி வணிகர் சங்கம் சார்பில் ஆரோவில் கடற்கரை பகுதியில் துப்புரவு பணி நடைபெற்றது. பெரிய முதலியார் சாவடி வணிகர் சங்கம் காஞ்சிமா முனிவர் கல்லூரி இணைந்து ஆரோவில் கடற்கரை பகுதியில் தூய்மை பணி மேற்கொண்டனர். இவ்விழாவில் வணிகர் சங்க தலைவர் கோவிந்தன் தலைமை தாங்கினார். பேராசிரியர்கள் குழந்தைசாமி மற்றும் வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாணவர் சுபாஷ் வரவேற்புரை ஆற்றினார். இறுதியில் பேராசிரியர் ரீனா நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்வில் கல்லூரி மாணவர்கள், வணிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பெரிய முதலியார் சாவடி கிராமவாசிகள் திரளாக பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வணிகர் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாகூர் தாசில்தார் அலுவலக வாயிலில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் பகுதியில் உள்ள தாசில்தார் அலுவலகம் வாயிலில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பாகூர் கொம்யூனில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்திலும் வேலை வழங்க வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வேலையின்மை வறுமையால் மக்கள் இறப்பதை தடுத்திட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு ஆண்டிற்கு 400,000 கோடி நிதி ஒதுக்கிட வலியுறுத்தியும் ஆண்டிற்கு 200 நாட்கள் வேலை வழங்கிடவும் நாளொன்றுக்கு சம்பளமாக 600 ரூபாய் வழங்க வேண்டியும் புதுச்சேரி மாநிலத்தில் 140,000 தொழிலாளர்களுக்கு ஆண்டிற்கு 100 நாட்கள் வேலை வழங்க 66 வகையான வேலைகளுக்கான திட்டத்தை உருவாக்கிட வேண்டுமெனவும் பாகூர் கொம்யூனில் உள்ள 14 கிராம பஞ்சாயத்திலும் உடனடியாக வேலை துவக்கிடவும் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்கள் பெயர் பட்டியலில் குடும்பத்தில் உள்ள தகுதியான அனைவரின் பெயர்களும் இடம்பெற செய்திட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க பாகூர் கொம்யூன் செயலாளர் ஹரிதாஸ் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணி, புதுச்சேரி பிரதேச செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பிரதேச பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, முருகையன், முத்துலிங்கம், சரவணன், செல்வராசு, வளர்மதி உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் பலர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் மற்றொரு அங்கமாக ஸ்ரீ சாய் ட்ரஸ்ட் துவங்கப்பட்டுள்ளது. விளியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்டின் அங்கமாக ஸ்ரீ சாய் ட்ரஸ்ட் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் முதல் சேவையாக துத்திப்பட்டியில் அமைந்துள்ள நிலா இல்லத்தில் ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஸ்ரீ சாய் ட்ரஸ்டின் நிறுவனர் சுசாந்திகா மற்றும் ட்ரஸ்டில் புவியரசி ஜீவா அவர்கள் உணவு மற்றும் நோட் பேனாக்கள் வழங்கினர். நிலா இல்லத்தின் மாணவர்கள் அவர்களை நடனமாடி வரவேற்றனர். இறுதியாக நிலா இல்லத்தின் பொறுப்பாளர் சங்கீத் ராவ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொண்டமாநத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் தமிழரசன், அறங்காவல் குழு தலைவர் மனோகரன், குமார் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மதிய அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் தொண்டமாநத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முக்கிய நிகழ்வாக இரவு அம்மன் வீதி உலா நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இறந்தவரின் உடல் புதைக்கப்பட்ட சம்பவம். உடலை தோண்டி எடுத்து சுடுகாட்டில் புதைத்ததால் பரபரப்பு. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை இடமாற்றம் செய்யும் அரசின் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தல். ஏஐடியூசி சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மசோதாவை வாபஸ் பெற கோரி போக்குவரத்து சம்மேளனம் சார்பில் போராட்டம். சிஐடியூஏ சார்பில் உழைப்பாளர் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.